காமராஜர் சுதந்திர போராட்ட களத்திலிருந்து உருவான மக்கள் தொண்டர், காங்கிரஸ் கண்டெடுத்த ஆற்றல் மிகு செயல் வீரர், தமிழகத்தில் உருவான மகத்தான மக்கள் தலைவர், தமிழகத்திற்கு பல முதல்வர்களை உருவாக்கிய கிங் மேக்கர், தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை கொடுத்த முதல்வர்களின் முதல்வர் கர்மவீரர் காமராஜர். தமிழகத்தின் முதலமைச்சராக காமராஜர் பதவியேற்ற நொடி தமிழகத்தின் திசை வழிப்பாதை மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்த நொடி. காமராஜருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, அரசியல் ஆளுமை, தொண்டர் பலத்திற்கு அவர் நினைத்திருந்தால் எப்போதோ தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கலாம். தமிழகத்தை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மிகப்பெரிய முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றிருக்கலாம். ஆனால் காமராஜர் அப்படி செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த தேர்ந்த நிர்வாகிகளையும் சிறந்த ஆளுமைகளையும் தான் வெவ்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர் பொறுப்புக்கு அமர்த்தினார் காமராஜர். முதலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சராக்கினார். பிறகு கட்சிக்குள் நெருக்கடி வந்தபோது பி எஸ் குமாரசாமி ராஜாவை முதலமைச்சராக்கினார். ஒரு கட்டத்தில் மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் உருவான போது நீண்டகால அரசியல் எதிரியாக இருந்த ராஜாஜியையே முதலமைச்சராக்கினார் காமராஜர். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி உருவானது. அந்த நெருக்கடி கட்சிக்குள் மட்டுமல்ல ஆட்சிக்குள்ளும் உருவானது. அந்த நெருக்கடியை சமாளிக்க வேண்டுமென்றால் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற நெருக்கடி உருவானது. அந்த நெருக்கடி நிர்பந்தம்தான் காமராஜர் என்கிற தலைவரை தமிழகத்தின் முதலமைச்சராக்கியது. அந்த நிர்பந்தம் எதனால் உருவானது, எங்கிருந்து உருவானது, யாரால் உருவானது? வாருங்கள், வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். தமிழகத்தின் தென்கோடி மாவட்டமான அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் விருதுப்பட்டி கிராமத்தில் 15 ஜூலை 1903 அன்று பிறந்தவர் காமராஜ். தந்தை குமாரசாமியும் குலதெய்வ பெயரான காமாட்சியையே தங்கள் மகனுக்கு வைத்தனர். என்றாலும் ஆசை மகனை ராஜா என்று செல்லமாக அழைத்தனர். பெற்றோர் ராஜா என்று அழைத்ததால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் அப்படியே அழைக்க காமாட்சி என்கிற பெயர் காமராஜாக மாறியது. துருதுருப்பும் துடிதுடுப்புமாக சென்று கொண்டிருந்த காமராஜின் பள்ளி படிப்புக்கு திடீரென ஒரு தடைக்கல் விழுந்தது. அதற்கு காரணம் அவருடைய தந்தை குமாரசாமியின் மரணம். குடும்பத்தின் வறுமையை சமாளிக்க பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி காமராஜுக்கு ஏற்பட்டது. அப்போது காமராஜுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆதரவு கரம் நீட்டியவர் காமராஜின் தாய்மாமன் கருப்பையா. அவர் நடத்தி வந்த துணிக்கடையில் காமராஜுக்கு வேலை போட்டு கொடுத்தார். அந்த துணிக்கடைதான் காமராஜுக்கு அரசியல் அரிச்சுவடியை கற்றுக் கொடுத்தது. சுதந்திர போராட்டம் உணர்ச்சி கொந்தளிப்புடன் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக சுதந்திர நெருப்பை இளைஞர்களுக்குள் ஊட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நெருப்பை காமராஜும் உள்வாங்க தொடங்கினார். வரதராஜுலு நாயுடு, சத்தியமூர்த்தி, திருவிக போன்றோரின் சுதந்திர கனல் திரிக்கும் பேச்சுக்கள் காமராஜுக்கு அரசியல் ஆர்வத்தை தூண்டின. காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களுக்கு செல்வதையும் காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்களை கேட்பதையும் தாண்டி நேரடி அரசியலில் ஈடுபட தீர்மானித்தார் காமராஜ். அந்த நொடியில் காமராஜ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கட்சிக்கு கொடி கட்டுவது தொடங்கி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் விநியோகிப்பது வரை கட்சியின் அடிப்படை தொண்டன் செய்யும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்ய தொடங்கினார் காமராஜ். அந்த காலகட்டத்தில் நீதி கட்சிதான் காங்கிரசுக்கான எதிர்கட்சி. ஆகவே எங்கெல்லாம் நீதி கட்சி பொதுக்கூட்டம் போடுகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எதிர்கூட்டம் ஏற்பாடு செய்வது காமராஜின் வழக்கம். அது கட்சித் தலைவர்கள் மத்தியில் காமராஜை கொண்டு சேர்த்தது. காமராஜின் அரசியல் ஆர்வம் அவரது குடும்பத்தினரை கவலைப்பட வைத்தது. அரசியலில் ஈடுபடுவதா, காமராஜின் எதிர்காலம் வீணாகிவிடுமோ என்று நினைத்த அவருடைய வீட்டினர் காமராஜை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கே ஒரு மரக்கடையில் வேலை பார்த்தார் காமராஜ். அங்கும் காமராஜ் கட்சி வேலை பார்ப்பதாக வீட்டுக்கு செய்தி வரவே திருவனந்தபுரத்திலிருந்து திரும்ப அழைக்கப்பட்டார். இனி கடைகளில் வேலை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை வாங்கி கொடுத்தார்கள் உறவினர்கள். ஆனாலும் காமராஜின் கவனம் முழுக்க அரசியலின் மீதே குவிந்து கிடந்தது. ஒருவேளை காமராஜுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார், அரசியல் பாதையிலிருந்து மாறி குடும்பம், வேலை, வருமானம் என்று இயங்குவாரா என்று யோசித்தார்கள் காமராஜின் உறவினர்கள். ஆனால் அந்த வாய்ப்பை அடியோடு நிராகரித்த காமராஜ் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உண்மையில் அது குடும்பத்தினரை சமாதானம் செய்வதற்காக சொல்லப்பட்ட சாக்குதான். காமராஜின் சிந்தனையும் செயலும் அரசியல் களத்தை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தன. உப்பு சத்தியாகிரகம், பிரிட்டிஷாருக்கு எதிராக காங்கிரஸ் நடத்திய மிகப்பெரிய போராட்டம், அது தமிழ்நாட்டிலும் மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் இளைஞரான காமராஜ் கலந்து கொண்டார். போராட்டக்காரர்களை எல்லாம் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. அப்படி கைதானவர்களில் காமராஜும் ஒருவர். அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுதான்
காமராஜின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முதல் சிறைவாசம். சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த பிறகு காந்தியும் காங்கிரசும் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களிலும் காமராஜ் பங்கேற்றார். முன்பை காட்டிலும் தீவிரமாகவும் வீரியமாகவும் அரசியல் பொதுக்கூட்டங்களை நடத்தினார் காமராஜ். அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்புக்கு உயர்ந்தார். சென்னை மாகாண காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் என்கிற அந்தஸ்து காமராஜுக்கு கிடைத்தது. காமராஜின் வளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் பார்வையில் பட்டது. அடுத்த நொடி அவர் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வளரும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் துடிப்பு மிக்க செயல் வீரர்கள் மீதும் வீசப்படும் ஆயுதம் அது. காமராஜ் மீதும் அதே ஆயுதத்தை வீசினர் ஆட்சியாளர்கள். விருதுநகர் காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்தார் காமராஜ் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் சட்ட ரீதியான தலையீட்டுக்கு பிறகு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் காமராஜ். அதன் பிறகு காமராஜின் அரசியல் பாதையில் தொடர்ந்து ஏறுமுகம்தான். ஆம், 1936 நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் சத்தியமூர்த்தி தலைவராகவும் காமராஜ் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1937 காமராஜின் தேர்தல் அரசியல் தொடங்கிய ஆண்டு. அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜ். அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியவர் காமராஜின் அரசியல் குருநாதரான தீரர் சத்தியமூர்த்தி. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்தான் காமராஜ் பிறந்த விருதுப்பட்டியும் வருகிறது. அந்த வகையில் சொந்த தொகுதியில் போட்டியிட்ட காமராஜை எதிர்த்து யாரும் வேட்பாளராக நிற்கவில்லை. ஆகவே சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் காமராஜ். கட்சி பணி, மக்கள் பணி என்ற இரண்டிலும் மிக தீவிரமாக செயல்பட்டார். அதன் காரணமாக 1940 நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜ். அப்போது கட்சியின் மாநில செயலாளரானார் தீரர் சத்தியமூர்த்தி. ஆம், மாணவர் காமராஜ் தலைவராக செயல்படும் கட்சிக்கு செயலாளராக ஆசிரியர் சத்தியமூர்த்தி செயல்பட்டார். அந்த சமயத்தில் நடந்த போராட்டம் ஒன்றிற்காக கைது செய்யப்பட்டிருந்த காமராஜ் சிறையில் இருந்தபடியே நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆகஸ்ட் புரட்சி. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக 1942 காந்தி அறிவித்த அதிமுக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்தை நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பம்பாய் சென்ற காமராஜ் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை காவல்துறையின் கண்ணில் படாமல் ரயில் மார்க்கமாக தமிழகம் கொண்டு வந்து காங்கிரஸ் தொண்டர்களிடையே கொண்டு சென்றார். கட்சியின் கொள்கைக்காக காமராஜ் செய்த மிகப்பெரிய சாகச முயற்சி இது என்று காமராஜை சிலாகித்தனர் மூத்த தலைவர்கள். கண்ணியமான தொண்டர், கடுமையான உழைப்பாளி, ஆனால் இல்லாத ஒன்றை தவறாக கூறினார் அது காந்தியாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடியவர் காமராஜ். ஒருமுறை தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வந்த காந்தி ஹரிஜன் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக ஒரு குறுங்குழு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் காந்தி. அதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய காமராஜ் தான் வகித்து வந்த ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். காந்தியையே எதிர்த்த காமராஜின் துணிச்சல் கட்சிக்குள் காமராஜ் மீதான மதிப்பை உயர்த்தியது. அதன் பிறகு காமராஜ் பற்றிய தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் காந்தி. 1946 சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் சாத்தூர் அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜ். அப்போது சென்னை மாகாண முதலமைச்சராக முத்துரங்க முதலியாரை முன்மொழிந்தார் காமராஜ். ஆனால் பிரகாசம் வெற்றி பெற்றார். அதனால் காமராஜ் உள்ளிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களை பொருட்படுத்தாமலேயே இருந்தார் முதல்வர் பிரகாசம். அதன் காரணமாக கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் குழப்பங்கள் உருவாகின. முதலமைச்சர் பிரகாசத்துக்கு எதிராக கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அடுத்தடுத்து எழுந்தன. விளைவு, முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரகாசம். பின்னர் நடந்த சட்டமன்ற குழு தலைவர் தேர்தலில் காமராஜ் நிறுத்திய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அந்த வகையில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதல்வராக்கி முதன்முறையாக கிங்மேக்கரானார் காமராஜ். பொதுவாக லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார் என்பதற்காகவே காமராஜை கிங்மேக்கர் என்று சொல்வது வழக்கம். ஆனால் உண்மையில் காமராஜ் அதற்கு முன்பே கிங்மேக்கர் ஆகிவிட்டார். சட்டமன்ற கூட்டங்களில் பங்கேற்று சுவாரஸ்யமான உரையை நிகழ்த்தி முக்கியமான பேச்சை பேசி கைத்தட்டல்கள் பெறுவதில் காமராஜுக்கு விருப்பமில்லை. மாறாக மக்களுக்கு ஆக வேண்டிய திட்டங்கள் குறித்தே கவனம் செலுத்தினார். அதற்கு யாரை சந்திக்க வேண்டும், எங்கே விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் என்பதிலேயே அவருடைய கவனம் இருந்தது. முக்கியமாக கட்சி வளர்ச்சி பணியில் காமராஜின் உழைப்பும் ஆர்வமும் அலாதியானது. நேர்மையான முதல்வராக விளங்கிய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிராக கட்சிக்காரர்கள் பலரும் புகார் பட்டியல் வாசித்தார்கள். அப்போது நிலைமையை புரிந்து கொண்டு யாருக்கும் சங்கடமில்லாமல் ஓமந்தூராரை பதவி விலகச் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக PS குமாரசாமி ராஜாவை முதலமைச்சராக கொண்டு வந்தார் காமராஜ். அதன் மூலம் இரண்டாவது முறையாக கிங்மேக்கராக மாறியிருந்தார் காமராஜ். விளைவு, க
கட்சியிலும் ஆட்சியிலும் காமராஜின் செல்வாக்கு விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகான முதல் தேர்தலில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய சூழல் காங்கிரசிற்கு உருவானது. ஆனால் மைனாரிட்டி அரசுக்கு தலைமை வகிக்க மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் விரும்பவில்லை. அப்படியே ஆட்சி அமைத்தாலும் அந்த ஆட்சியை தக்க வைப்பது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தது. அப்போது அரசியலிலிருந்து ஒதுங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ராஜாஜியை மீண்டும் அரசியலுக்கு அழைத்து வந்து அவரை முதல்வராக்கினார் காமராஜ். அந்த வகையில் தனது அரசியல் எதிரிக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார் காமராஜர். ஆம், இனி காமராஜ் அல்ல காமராஜர். ஆட்சிக்கு வந்த முதல்வர் ராஜாஜி புதிய கல்வி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார். தகப்பன் தொழிலை மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவது போன்ற குலக்கல்வி திட்டம் என்று விமர்சித்த எதிர்கட்சிகள் அந்த திட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த திட்டத்தில் காமராஜருக்கும் உடன்பாடில்லை. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வருவதில் முதலமைச்சர் ராஜாஜி பிடிவாதம் காட்டினார். விளைவு, கட்சிக்குள் அதிருப்தி எழவே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ராஜாஜி. ராஜாஜிக்கு பதிலாக யாரை முதலமைச்சராக்குவது என்ற கேள்வி எழுந்தது. இனியும் கிங் மேக்கராக மட்டும் காமராஜர் நீடிப்பது சரியாக இருக்காது, கிங்காக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். அதனைத் தொடர்ந்து முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார் காமராஜர். அப்போது முதல்வர் பதவிக்கு காமராஜரை எதிர்த்து சி சுப்பிரமணியத்தை நிறுத்தினார் ராஜாஜி. ஆம், முதலமைச்சர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இங்கே முதலமைச்சர் பதவிக்கு தேர்தல் என்றால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழுவின் தலைவர் பதவிக்கான தேர்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் காமராஜர் களத்தில் நின்றார், மற்றொரு பக்கம் ராஜாஜியின் ஆதரவுடன் சி சுப்பிரமணியம் நிறுத்தப்பட்டிருந்தார். போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளராக இந்திரா காந்தி வந்திருந்தார். முதலில் சி சுப்பிரமணியத்தின் பெயரை மூத்த அமைச்சர் பக்தவச்சலம் முன்மொழிந்தார். அடுத்து காமராஜரின் பெயரை மூத்த தலைவர் வரதராஜலு நாயுடு முன்மொழிந்தார். போட்டி உறுதியானது. வாக்குப்பதிவு நடந்தது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் காமராஜருக்கு ஆதரவாக 93 வாக்குகள் விழுந்திருந்தன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்திற்கு ஆதரவாக 41 வாக்குகள் கிடைத்திருந்தன. ஆம், தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தை விட 2 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற காமராஜர் 13 ஏப்ரல் 1954 அன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சருக்கான தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போதும் சி சுப்பிரமணியத்தின் அறிவு, ஆற்றல், அனுபவத்தை அங்கீகரித்து அவரையும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் காமராஜர். அதேபோல தன்னை எதிர்க்கும் வேட்பாளரை முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் அவருடைய அரசியல் நிர்வாக அனுபவத்தை அங்கீகரித்து அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் காமராஜர். அது மட்டுமன்றி விழுப்புரம் ராமசாமி படையாச்சியாருக்கும் அமைச்சர் பதவியை வழங்கினார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கினார். அத்தோடு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பை கிளப்பிய குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்யவும் உத்தரவிட்டார் முதலமைச்சர் காமராஜர். முதலமைச்சரான சமயத்தில் காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. ஆகவே முதலமைச்சர் பதவியில் நீடிக்க ஏதுவாக குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் காமராஜர். குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் புதிய கட்சியான திமுக காமராஜரை ஆதரித்தது. அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் முதலமைச்சர் காமராஜர். முதலமைச்சர் என்ற முறையில் ஆட்சிப் பணிகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்தினார் காமராஜர். அதற்கு மிகச் சரியான உதாரணம் சென்னை ஆவடியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில்தான் சோசியலிச பாணி சமுதாயம் அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி. புரட்சியில் ஈடுபடாமல் அமைதி வழியில் சோசியலிச சமுதாயம் அமைக்கலாம் என்று பேசினார் முதலமைச்சர் காமராஜர். எளிமையான, மக்கள் நலன் குறித்து யோசிக்கிற, செயல்படுகிற முதல்வராக விளங்கினார் காமராஜர். அதன் காரணமாகவே கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம், சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம், அமராவதி, புள்ளம்பாடி நீர்த்தேக்க திட்டங்கள் என ஏராளமான திட்டங்கள் செயல்வடிவம் பெற்றன. நீர்மின் திட்டம், அனல் மின் திட்டம் என்று தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து மத்திய அரசிடம் தனக்கிருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தார் முதலமைச்சர் காமராஜர். மதிய உணவு திட்டம், காமராஜரின் கருணை உள்ளத்தில் உதித்த அற்புதமான தொலைநோக்கு திட்டம். பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்குவதற்கான திட்டத்தை ஆரம்பித்தார் முதலமைச்சர் காமராஜர். ஒரு கட்டத்தில் அந்த மதிய உணவுக்காக பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதன் மூலம் கல்வி கற்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உயர்ந்தது. பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கியதோடு தன்னுடைய கல்வி பணியை முதலமைச்சர் காமராஜர் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏராளமான தொடக்க பள்ளிகளை உருவாக்கினார். ஏற்கனவே செயல்பட்டு வந்த பள்ளிகளை சீரமைக்க தேவையான நிதியை ஒதுக்கி கொடுத்தார். SSLC வரை இலவச கல்விக்கும் வழிவகை செய்தார் முதலமைச்சர் காமராஜர். மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத சூழலிலும் தன்னுடைய அத்தனை சக்திகளையும் திரட்டி
மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார் முதலமைச்சர் காமராஜர். அதுதான் காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜராக்கியது. 1957 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்போது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜர். அந்த தேர்தலில் தான் திமுக முதன்முறையாக தேர்தல் களம் கண்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இரண்டாவது முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர முயற்சி எடுத்தார் முதலமைச்சர் காமராஜர். அப்படித்தான் சென்னை கிண்டி அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை, நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள், சேலம் உருக்காலை, சென்னை ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் இலகுரக எஃகு தொழிற்சாலை உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டன. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியில் முதலமைச்சர் காமராஜர் முனைப்புடன் செயல்பட்டார். அதன் பலனாகவே தமிழகம் முழுக்க ஏராளமான தொழிற்பேட்டைகள் நிர்மாணிக்கப்பட்டன. உதாரணமாக கிண்டி, மதுரை, விருதுநகர், மார்த்தாண்டம், ஈரோடு, காட்பாடி, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20 தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டன. அது மட்டுமன்றி அம்பத்தூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, கோவில்பட்டி, கிருஷ்ணகிரி, அரக்கோணம், தேனி, நாகர்கோயில், கும்பகோணம், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் காமராஜர். காமராஜர் ஆட்சியில் மட்டும் தமிழ்நாட்டில் 159 நூற்பாலைகள், 30 லட்சம் நூற்பு கதிர்கள், 8000 துணி நூற்பு பாவுகள், 4 இரும்பு தொழிற்சாலைகள், 4 மிதிவண்டி தொழிற்சாலைகள், 6 உரத் தொழிற்சாலைகள், 2 சோடா உப்பு தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதும் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். சென்னை வண்டலூரில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பாக ஆண்டுக்கு 3000 கார்கள், 1500 ட்ரக்குகள், என்ஜின்கள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக சிம்சன், இந்தியா பிஸ்டன்ஸ், டிவிஎஸ் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். முக்கியமாக பனியன் கம்பெனிகள் தொழில் வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பை செய்திருந்தது. மண்ணின் மைந்தரான காமராஜருக்கு விவசாயிகள் நிலை பற்றி நன்கு தெரியும் என்பதால் அவர்களுக்காகவே சிந்தித்து திட்டங்களை அமல்படுத்தினார். கிராமப்புறங்களில் நுகரப்பட்ட மின்சாரத்தில் 70% மின்சாரம் விவசாய மோட்டார் பம்ப் செட்டுகளை இயக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. 1963 ஆண்டில் மொத்தமாக 10000 விவசாய பம்ப் செட்டுகள் தமிழ்நாட்டில் மின்சாரத்தை கொண்டு இயக்கப்பட்டு விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. விவசாய பம்ப் செட்டுகளின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு ஏதுவாக விவசாயத்திற்கான மின்சாரம் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் தூய்மையாகவும் துரிதமாகவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கவே செய்தன. அவற்றில் முக்கியமானது முதுகுளத்தூர் கலவரம். தேர்தல் பிரச்சனை தொடர்பாக இரு கட்சிகளுக்கும் இடையிலான மோதல் இரு சமுதாயத்தினருக்கு இடையிலான மோதலாக உருமாறியது. அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூடு சர்ச்சைக்குள்ளானது. அரசியல் சர்ச்சைகள் 1000 இருந்தாலும் ஆக வேண்டிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் முதலமைச்சர் காமராஜர். அந்த வகையில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கார்பரேஷன், திருச்சி பாய்லர் தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை ஆகியவற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதில் அதிகபட்ச அக்கறையும் ஆர்வத்தையும் காட்டினார் முதலமைச்சர் காமராஜர். அப்படி கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகளும் திட்டங்களும் தான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறின. காமராஜரை அவருக்கு சொந்தமான காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கொண்டாடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவரை அரசியல் களத்தில் ஆவேசமாக எதிர்த்து குரல் கொடுத்தவர்களும் களமாடியவர்களும் பாராட்டுவதும் போற்றுவதும் என்கிற அதிசயம் தமிழ்நாட்டில் அரங்கேறியது. ஆம், சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியிருந்த திமுக காமராஜருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றும் அந்த சிலையை பிரதமர் நேரு திறந்து வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி காமராஜர் சிலையை திறந்து வைத்தார் நேரு. எதிர்கட்சிகளும் பாராட்டும் வகையில் ஆட்சி நடத்திய காமராஜருக்கு 1962 தேர்தல் களமும் வெற்றியையே கொடுத்தது. 3வது முறையாக காமராஜரே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே சமயம் அரசியல் ரீதியாக அவரை கவலையில் ஆழ்த்தியது தேர்தல் முடிவு. ஆம், அந்த தேர்தலில் 50 இடங்களை கைப்பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்கட்சியாக திமுக உருவெடுத்தது. அந்த வெற்றியை மற்ற தலைவர்கள் எல்லாம் வெறும் வீக்கம் என்று சொன்னபோது காமராஜர் மட்டுமே திமுக வளர்கிறது என்று துல்லியமாக கணித்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவித சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த சரிவிலிருந்து காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதற்கு பதவியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அதிலிருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட வேண்டும் என்றார் காமராஜர். அந்த திட்டத்தை நேருவிடம் சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்ட நேரு அதற்கு காமராஜர் திட்டம் எனும் கே பிளான் என்று பெயர் வைத்தார். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயாரானார் காமராஜர். காமராஜரின் பதவி விலகல் முடிவை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். 1954 காமராஜர் முதல்வராக வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தியவர் பெரியார். காமராஜரின் ஆட்சியை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்றவர் பெரியார்.
தேர்தல் சமயங்களில் காமராஜரின் பிரச்சார பீரங்கியாக விடுதலை ஏடு செயல்பட்டது. ஒருவேளை காமராஜர் பதவி விலகினால் அது காங்கிரஸ் தற்கொலை செய்து கொண்டதற்கு ஒப்பானது என்றார் பெரியார். ஆனாலும் பெரியார் கொடுத்த எச்சரிக்கைகளை எல்லாம் மீறி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் காமராஜர். கிடைத்த பதவியை விட்டு ஒரு நொடியும் விலகிவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருப்போர் மத்தியில் கட்சி நலன் கருதி தன்னுடைய முதல்வர் பதவியையே ராஜினாமா செய்திருந்தார் பொற்கால ஆட்சியின் பிதாமகன் பெருந்தலைவர் காமராஜர்.